अवविलोकनात् कृष्णा गोपिका जना प्रमद संकुलाह कृष्णा पंकजे क्षणा अमृत धारया कृष्णा संप्लुता इवा स्तिमिततां कृष्णा ददुस्त्वत्पुरोगताः। குருவாயூரப்பனாம் கோகுலத்து மன்னனா குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணியமெனும் நல்விருந்தின்னாதனாம் நாமரசத்தேனினிமை கூட்டுகின்றாயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா ஹரி நாராயணா ஸ்ரீமன் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணிய அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே பந்து ஸ்நேகம் விஜஹ்யாம் தவகி கருணயா தொய்யுபாவேசி தத்மஹம் சர்வம் தியக்த்வா சரேயம் சகலமபி ஜகத் வீக்ஷ்ய மாயா விலாசம் நாஹானாத்வாத் வ்ராந்தி ஜன்யாத் சதி கலு குணதோஷாவபூதே விதிர்வா வ்யாசேதோ வா கதம் த்வௌ த்வயி நிகிதமதேர்வீத வைஈஷம்ய புத்தேகே. உத்தமமான பாகவத தர்மத்தை கண்ணன் உத்தவருக்கு உபதேசிக்கக்கூடிய ஒரு விதமாக நாராயண பட்டத்ரி பாகவத சாரமாக நாராயணியத்தில் தன்னுடைய கருத்தாக இந்த தசகத்தை ஆரம்பித்தவர். பந்து ஸ்நேகம், அதாவது பந்தபாசங்களை எல்லாம் விடுத்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே உன்னால் சிருஷ்டிக்கப்பட்ட மாயையினால் உருவாயிரப்பா, நாங்கள் உழன்றுன்றிருக்கோன்ற ஒரு உணர்வு எங்கள் எல்லாருக்கும் வரணும். ஒவ்வொரு மனுஷியனுக்கும் நான் எனது அப்படின்ற ஒரு சிந்தனைகளை எல்லாம் விடணும். வர்ணாஸ்ரமத்தில் இருக்கக்கூடிய உணர்வு உள்ளவரைத்தான் நமக்கு இந்த குடும்ப பந்தபாசங்களில் செய்ய தகுந்தது எது, செய்யத்தகாதது எது, எதை நாம் பற்ற வேண்டும், எதை விட வேண்டும். ஆண்டாள் நாச்சியார் சொல்வாளே, வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோன்னு சொல்ல ஆரம்பிக்க செய்யே. வாழ்க்கையில் விட வேண்டியது பற்ற வேண்டியதெல்லாம் அழகாக தான் இரண்டாவது பாட்டில் திருப்பாவையில் வர்ணிப்பா. அதையே தான் இங்கே சொல்கிறார். உலகத்தில் ஒவ்வொரு மனுஷியனும் ஆத்மஜானத்தை அடைஞ்சு தான் பண்ண வேண்டிய தர்மங்களை மட்டும் கை கொண்டு விட வேண்டிய அதர்மங்களை விட்டொழித்து குருவாயிரப்பா அவனுடைய சிந்தனை எப்படி இருக்கணும் தெரியுமா? வாசுதேவ சர்வம் சகலம் ஜகத்து எல்லாம் ஸ்ரீ கிருஷ்ணமயம், சகலம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து, உலகமும் பகவானும் ஒன்று, அந்த பகவானான குருவாயிரப்பன்தான் உலகத்தை படைத்தான், அவனால் படைக்கப்பட்ட இந்த உலகத்தில் தான் நாம் இருக்கோம், உலகத்தை படைத்தவன் தான் பிரகிருத்தின்ற ஒரு மாயையை படைத்தான், அந்த மாயைக்குள்ளத்தான் நம்ம ஆட்கொள்ளாமல் இருக்கமான அவன் உன்னி கிருஷ்ணனாக தான் குருவாயூரில் இருந்துட்டு நம்முடைய ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு அசைவையும் அவன் வேடிக்கை பார்த்துட்டுருக்கான். அதனால் அவனால் சிருஷ்டிக்கப்பட்ட இந்த உலகத்தில் அவனுடைய கண் பார்வை எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கக்கூடிய இடத்துல நாங்கள் செய்யக்கூடிய காரியங்களெல்லாம் குருவாயிரப்பா உனக்கு அர்ப்பணம் பண்ணணும். ஏன்னா பரமபுருஷனாக நீ எங்கள் செயல்களை பார்த்துட்டு இருக்கேன்னும் போது நாங்கள் தப்பு பண்ணலாமா? பண்ணக்கூடாதே. அதனால் எங்களுக்கு என்ன தெரியுமா வேணும்? வியாசேதோ வா கதம் தௌ த்வயி நிகிதமதேர் வீத வைஷம்ய புத்தே. எங்களுக்கு ஒரு சமபுத்தியை கொடுத்துரும், நல்ல சிந்தனையை கொடுத்துரும் அப்படின்னு இவர் குருவாயிரப்பனிடத்தில் பிரார்த்தனை பண்ணி இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சமபுத்தியோட தான் என்ன சிந்திக்கணும், வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில், தனக்கு ஓமை இல்லாதான் தால் சேர்ந்தார்க்கல்லால்
மனக்கவலை மாற்றல் அரிது அப்படின்ற ஒரு உபதேசங்களை எல்லாம் அந்த உத்தவருக்கு கண்ணன் சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு வைபவம். இதே பரிணாமத்தில் இந்த தத்துவத்தோட பட்டத்ரி நாராயணியத்தில் 93வது தசகத்தினுடைய முதல் ஸ்லோகத்தை முடிக்கிறார். அதனுடைய தமிழ் பாசுரத்தை நம்ம பார்த்தோம்னா, உன்னிடமும் பக்தி பூண்டேம் உற்றவர் தமை மறக்கும் தன்னிலை மறப்பதான தனி வழி தன்னை தாராய் என் நிலையுற்ற போதும் நீ என்றி வேறொன்று என்னாத புன்மையில் நிலையை தாராய் குருவாயூர் கண்ணா நீயே அப்படின்னு முடித்த பட்டத்ரி இந்த தசகத்தினுடைய 2வது ஸ்லோகத்தை துவங்குவதற்கு தயாராகிறார். அதற்குள்ள நாம் இப்போது தரிசிக்க வேண்டிய திருக்கோயிலுடைய திவ்ய தரிசனத்தை முடிச்சுடலாம். திருக்கோயில் பக்தர்களே, உங்களுக்கு கவனத்தில் இருக்கும், திருநாங்கூர் திவ்ய தேசத்தில் ஒன்றான திருவன் புருஷோத்தமம், அங்கு கோயில் கொண்டிருக்கக்கூடிய புருஷோத்தம பெருமாள் திருக்கோயிலை நாம் வலம் வந்து கொண்டிருக்கின்றோம். இங்கு திருமங்கை ஆழ்வாருக்கு எம்பெருமான் ஸ்ரீராமனாகவும் ஸ்ரீகிருஷ்ணனாகவும் தன்னுடைய பூர்ண புண்ணியாவதாரமான 2 விபவ ரூபங்களையும் மாறி மாறி தரிசனம் அளித்தாராம். அந்த கிருஷ்ணாவதார திருக்கோல ரூபத்தை தரிசிக்கும் பேறு திருமங்கையாழ்வார் அன்று அடைந்ததை இன்று நாம் இத்தலத்திலே வீட்டிலிருந்தவாறே பெறுகின்றோம். நின்ற திருக்கோலம், பச்சைக்கல் பதிக்கப்பட்ட உயர்ந்த கிரீடம் போன்ற ஒரு கொண்டை, பங்கைய கண்ணனென்கோ பவளச்ச வாயனென்கோ அங்கதர் அடியனென்கோ என்னும்படியாக சௌந்தரியமான திருமுகத்தினுடைய சேவை நாம் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் தரிசிக்கும்படியான பாக்கியத்தை அளிக்கின்றது. ஆபரணங்கள் பல பலவே என திருவாபரணங்கள் பரிமளிக்க அபயஹஸ்தத்தோடும் பீதாம்பரம் கரவிராஜித சங்க சக்கரம் கௌமோதகிம் என்னும்படி 4வது திருக்கரமானது கதையை தாங்க, அந்த கதையும் இதோ நாம் தரிசிப்பது போல திருவடி பீடம் வரை நீண்டு தாங்கி நிற்கக்கூடிய உயர்ந்த ஒரு கம்பீரம். இவன் கோபாலனாக புருஷோத்தமனாக தரிசனம் அளிக்கக்கூடியவன் அல்லவா? ஆகவே அழகான ஒரு பசுமாடு தானும் மலிமாலையை அணிந்து கொண்டு பெருமாளுக்கு பின்புறம் காட்சியளிக்கின்றது. ஆழ்வார் இந்த திருக்கோலத்தை கண்டுதான் அண்டரானவர் வானவர் கோனுக்கென்றமைத்த சோரதுவெல்லாம் உண்டு கோனிறை மெய்த்தவை காத்தவன் உகந்தினி உரை கோயில் என்று பசுமாடுகளை காத்தவன் இந்த திருக்கோலத்திலே எனக்கும் காட்சியை அளித்தினான் என்று மங்களாசாசனம் செய்கின்றாரோ என்று தோன்றுகின்றது. புருஷோத்தம பெருமாளுக்கு ஒருபுறத்திலே ஸ்ரீதேவி நின்ற திருக்கோலத்திலே சர்வ சௌந்தர்யவதியாகவும் மற்றொரு புறத்திலே பூமாதேவி பூமாலைகளோடு பொறுமையின் பூஷணமாக சேவை அளிக்க, ஆக அருகிலேயே கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்து உண்போம், கூடவே உன் வேணு கானமும் சேர்ந்து உண்போம் என்று கண்ணனை மங்களாசாசனம் செய்த கோதை பிராட்டியான ஆண்டாள் அவருக்கு அருகிலேயே நின்ற திருக்கோலத்தில் காட்சியளிக்கின்றாள். அவள் வர்ணித்ததற்கு ஏற்றாற்போல் இந்த பசுமாடும் ஒரு கன்றோடு சேர்ந்து கொண்டு இரண்டும் புருஷோத்தமனுடைய திருமுகத்தை ஆண்டாளோடு தரிசிக்கக்கூடிய உயர்ந்த தரிசனத்தை நாமும் அடைகின்றோம். ஆண்டாள் நாச்சியாரும் நீண்ட உயர்ந்த கிரீடம் போன்ற கொண்டை, அழகான திலகம், கர்ணபத்திரம், வெள்ளைக்கல் திருமாங்கல்யம், நீல வஸ்திரம் என்று பலவிதமான உயர்ந்த வைபவங்களைத்தான் தரித்து கொண்டு அருகிலுள்ள புருஷோத்தமனை கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தனாக பாராட்டி கொண்டு காட்சியளிக்கக்கூடிய ஸ்ரீதேவி பூதேவி சமேத கண்ணனான புருஷோத்தம பெருமாள் ஆண்டாள் நாச்சியார் இவர்களுடைய திவ்ய ஹாரத்தியோடு இதே பாவத்திலே குருவாயூரிலே நாராயண பட்டத்ரி தான் 93வது தசகத்தினுடைய 2வது ஸ்லோகத்தை துவங்கக்கூடிய பரிணாமத்தை நாமும் கேட்க துவங்கிவிட்டோம். அவரும் குருவாயிரப்பா சுத்ருஷ்ணாலோபமாத்ரே சதத கிருததியோ ஜந்தவகாசந்தியநந்தாஸ்தேப்யோ விஜானவத்வாத் புருஷைகவரஸ்தஜ்ஜனிர்துர்லபைவ தத்ராப்யாஸ்மாத்மனகா ஸ்யாத் சுகுருதபி சரிபுர் யஸ்த்வயே ந்யஸ்தசேதாஸ் தாபோச்சித்தேருபாயம் ஸ்மரதி சகி சுகிருத் ஸ்வாத்ம வைரி ததோன்யகா. குருவாயிரப்பா, உன்னால் சிருஷ்டிக்கப்பட்ட பிராணிகள் உலகத்தில் ஏராளம், எல்லாரையும் நீ தான் சிருஷ்டிக்கிற, லோகத்தையே சிருஷ்டிக்கிற, நீ எங்களை சிருஷ்டிக்க மாட்டியா?
அதில் ஆயிரக்கணக்கான பிறவிகள், புல்லாய் பூடாய் புழுவாய் பல்விருகமாய் பாம்பாய் பேயாய் கணங்களாய் குரங்காய் மனிதராய்னு நம்ம அடிக்கின்றே போகலாம். ஆனால் அந்த பிராணிகளோ பட்சிகளோ உன்னால் சிருஷ்டிக்கப்பட்ட போது அதுக்கு சிந்திக்கக்கூடிய ஆற்றலை குருவாயூரப்பா நீ கொடுக்கவே இல்லை. திருப்பி திருப்பி அவைகள் பண்ணக்கூடிய ஒரு காரியம் என்ன, சுத்ருஷ்ணாலோபமாத்ரே சதத கிருதியோகோ. அந்த பிராணிகள் பண்ணக்கூடிய ஒரு காரியம் என்ன, சுத்ருஷ்ணா லோபமாத்ரே சதத கிருததையோ. உலகத்தில் பசி தாகம் அப்படின்னு அவைகளுக்கு இது ரெண்டைத்தான் கொடுத்துருக்க. ஒன்று பசியால் அலையிறது, ஏதாவது ஒரு ஆகாரத்தை தேடிட்டு போய் கொத்துறது, மிருகங்களாக இருக்கிறது தனக்கு விரோதியாக இருக்கக்கூடிய மிருகங்களை அடித்து சாப்பிட்றது, பசியில் சாப்பிட்ட உடனே தாகம், தாகத்துக்காக நீர்நிலைகளை தேடிட்டு அலையிறது அப்படின்னு இவைகளுக்கு வேறு என்ன வாழ்க்கையை நீ கொடுத்துருக்க? ஒரு நாமசங்கீர்த்தனம் உண்டா, சத்சங்கம் உண்டா, சிந்திக்கக்கூடிய ஆற்றல் உண்டா? அப்படி ஒன்னால் சிருஷ்டிக்கப்பட்ட பசி தாகத்தால் மாத்திரம் காட்டிலையும் ஆகாயத்திலையும் அலையக்கூடிய பறவைகள் பட்சிகள் மிருகங்கள் இதுலேருந்து மாறுபட்டு நாங்கள் பண்ண புண்ணியம் குருவாயூரப்பா நீ என்ன பண்ண, காண கிடைக்காத ஒரு மனித பிறவியை எங்களுக்கு கொடுத்த. மனித பிறவின்றது எங்களுக்கு சாமான்யமாவாக கிடைச்சது, ஒவ்வொரு மனுஷனும் சிந்திக்கணுமே, பல கோடி ஜென்மாக்களை எடுத்து அந்த பல கோடி பிறவிகளில் பண்ண புண்ணிய பாபத்துக்கு ஏற்ற மாதிரி குருவாயூரப்பனான உன்னுடைய பரம கருணையினால் இந்த மனித பிறவியானது கிடைச்சிருக்கு. அரிது அரிது மானிடராய் பிறப்பது அரிதுன்னு அப்படிப்பட்ட பிறவியை ஒரு மனுஷியன் எப்படி தெரியுமா கொண்டாடணும்? ஒரு மனுஷியனை பொறுத்த வரைக்கும் அவன் தனக்குத்தானே நண்பனாக இருக்கான், அவன் தனக்குத்தானே பகைவனாக இருக்கான், அவனே அவனுக்கு சத்ரு, அவனே அவனுக்கு மித்ரன் அப்படின்னு இந்த ஒரு விவரத்தை பட்டத்திரி இந்த ஸ்லோகத்தில் குருவாயூரப்பனிடத்தில் விவரிச்சுருக்கார். எவ்வாறு விவரிக்கின்றார் என்ற ஒரு வைபவங்களை எல்லாம் இப்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கக்கூடிய வன் புருஷோத்தமம் க்ஷேத்திரத்தில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய புருஷோத்தம பெருமாள் திருக்கோயிலில் ஆச்சாரிய சிரேஷ்டர்களையும் ஆஞ்சநேயனை உற்சவமூர்த்தியாகவும் நாராயணியத்தின் அடுத்த பகுதியிலே தரிசித்து பலன் பெறலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்பியம் நமஹ. நாராயணா ஸ்ரீமன்னா.